கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகள் செயற்குழு ஆலோசனைக் கூட்டம். கள்ளக்குறிச்சி வடக்கு தெற்கு திமுக மாவட்ட கழக செயற்குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை மற்றும் ரிஷிவந்தியம் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக கழக நிர்வாகிகள் செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன் மற்றும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் முன்னிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் பார்வையாளரும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான ச.அ.ப பெருநற்கிள்ளி கலந்து கொண்டு பேசினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட கழகத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிற வடக்கு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்தி அவருடைய தலைமையில் மாவட்ட கழக அலுவலகத்தில், வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவருடைய முன்னிலையில், மாண்புமிகு இந்த தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சரும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய பெரியாரின் பெருந்தொண்டர் சுயமரியாதை சுடர் ஒளி அண்ணன் ஏவாவேலு அவருடைய தலைமையில் கள்ளக்குறிச்சியில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடலுடைய தந்தை பெருமதிப்பிற்குரிய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கிற 200 சட்டமன்ற தொகுதியிலும் கழகம் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறுகிற பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளடக்கியிருக்கிற ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் ஆகிய 4 தொகுதியிலும் அதிகப்படியான வாக்குகளில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த பொழுது அரங்கம் நிரம்பிய கரவொலியை பார்த்து நான் மகிழ்ச்சியுற்றேன். அதில் தொலைநோக்கோடு ஒரு கருத்தை சொன்னார்கள். 234 சட்டமன்ற தொகுதியிலும் கழகம் வெற்றி பெறலாம் என்று நமது கழக தலைவர் திராவிட மாடலின் தந்தை அண்ணன் ஸ்டாலின் அறிவித்திருக்கலாம். அண்ணாவின் கருத்துக்கு ஏற்ப, உயர்ந்த தொலைநோக்கு சிந்தனைக்கு ஏற்ப, கடவாளம் இல்லாத குதிரையோ அல்லது வண்டியோ நகர்வது சரியாக இருக்காது, ஆகையாலே எதிர்கட்சிகள் தேவை என்று அண்ணாவின் பொன்மொழியை முன்மொழிந்து 34 சட்டமன்ற தொகுதிகளை எதிர்கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று அண்ணாவின் கருத்துக்களை தொலைநோக்கு சிந்தனை எடுத்து உரைத்தார்கள். எனவே அந்த வகையில் அண்ணன் ஏவாவேலு அவருடைய உரையாக இருந்தாலும், நடந்து கொண்டிருக்கிற இந்த செயற்குழு கூட்டமாக இருந்தாலும், இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஒரு சீரிய பகுத்தறிவாதி என்பதனை நிரூபிக்கிற பொருட்டு குரலில் இருந்து ஒரு பொருளை சொல்லி, நான் தீபாவளி கொண்டாடாதவன், ஆனால் கொண்டாடுகிற மக்களை மகிழ்ச்சியுற செய்ய வேண்டும். காரணம், நான் அண்ணாவின் தம்பி, கலைஞரின் தம்பி, கலைஞர் அன்றைய திராவிட மாடல் மாடலின் தந்தையாக இருக்கிற கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலினின் தம்பி, எனவே உங்களை நான் மகிழ்விக்கிறேன் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இந்த நிகழ்ச்சி அமைத்து தந்தார்கள். வந்திருந்த அத்தனை கழக முன்னோடிகளும் நிர்வாகிகளும் மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கழகத்தில் இருக்கிற பிற மாவட்ட பிற நிர்வாகிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிரம்ப இருக்கிறது. பயணிப்போம், 2026 தேர்தலில் வெற்றியை குவிப்போம் என எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.